நம்ம சேனலை பக்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொன்ன மாதிரி ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இறங்கியிருக்கிறதுனால திரைப்பட விமர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்ன மாதிரியே ஒரு நிகழ்ச்சி புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்ததுனால சரி அந்த நிகழ்ச்சியை மறுபடியும் தொடரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னெடுத்து வச்சோம். அதன்படி ஒரு சிறந்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இது. 2.5 மணி நேர திரைப்படத்தை நம்ம ஒரு 25 நிமிடங்களில் பார்த்து முடிக்க போகிறோம். 25 நிமிடங்களுக்கு உள்ளேயே கூட வரலாம். சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, இது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை பற்றி முதல்ல வெளியில் இன்ட்ரடக்ஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு இடைப்பட்ட ஒரு, அதாவது தன் மகன் வந்து அழகில்லை அப்படிங்கிறதுனால தன் மகனை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒதுக்கியிருந்தது தன் தந்தை. அப்படிப்பட்ட ஒரு தந்தை ஒரு அந்த மகன் வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ரெண்டாவது தெரிஞ்சோ தெரியாமலையும் தன் தம்பியையும் ரெண்டாவது அடுத்து எதிரிகள்கிட்டருந்து தன் தம்பியையும் தன் தந்தை எல்லாத்தையுமே காப்பாற்றுறாரு. இது என்ன படம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இப்போமே உங்களுடைய மைண்டில் பாதி வந்திருக்கும், இதுதான் தெய்வமகன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் 1x1 ஸ்டோரியாக நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கீன்லேருந்து அடுத்து என்னென்ன இடையில் இருக்கக்கூடிய ஸ்கீன்ஸ் இப்படி எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா சிவாஜி சார் வந்து அவர் ஒரு தொழிலதிபராக இருப்பார். அவருடைய இவர் தான் வந்து நம்ம திரைப்படத்தில் வந்து 3 சிவாஜி சார், மொத்தம் 3 விடங்கள் அடிக்கப்பட்டிருக்காரு. 2 மகன் 1 தந்தை, இந்த மாதிரி தான் இந்த திரைப்படங்களில் 3 விடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதன்படி பார்த்தா இதில் முதல்ல வந்து தந்தை தான் வரணும். அதே மாதிரி சிவாஜி சார், தந்தை சிவாஜி சார், இவரோட பேர் வந்து சங்கர். இவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் மேன், இந்த திரைப்படத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி ஒரு அவருடைய வீட்டுக்கு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி பிரசவ வழியால் இருக்கதா எல்லோரும் சொல்கிறாங்க. உங்களுடைய மனைவி பிரசவ வழியில் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கும்போது அங்கே டாக்டர் நிற்கிறாரு. டாக்டர் தான் மேஜர் சுந்தராசன் சார். அவர் டாக்டர் இருக்கார். டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, என் மனைவி வந்து பூ மாதிரி, அவளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி தன் பக்கத்தில் வச்சுருந்த ஒரு காயினை எடுத்து இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்த பிறகு டாக்டர் வந்து ரொம்பவே வருத்தத்தில் வராரு. எதுக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சார் வந்து ஒரு 1 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அந்த சீனில் வந்து தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டார். என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை. அப்போ வந்து சொல்லும்போது தான் தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிய வருது. அதுக்கடுத்து தெரிய வருது சிவாஜி சாருக்கு வந்து ஒரு பரம்பரை ஒரு நோய், அதாவது இவங்களுடைய பாதி முகம் பார்த்திங்கன்னா அதாவது தீயினால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு புண் மாதிரி இருக்கும். இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பரம்பரை ஒரு நோய்னே சொல்லலாம். இப்படி தான் வந்து இவருக்கு இருக்குது. இவருக்கு தானே இப்படி இருக்குது. இவரை இப்படி இருக்கிறத பார்த்து நிறைய பேர் இவரை வந்து கேலி பண்ணுறது, அடித்து விரட்டுறது இருந்திருக்காங்க. ஆனால் அப்படியும் ஒருத்தர் வந்து இவரை கல்யாணம் பண்ணி இவர் ரெண்டுத்துக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த காயினை வந்து கொடுத்துருப்பார். அந்த காயினை மாதிரி அந்த குழந்தை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஆனால் டாக்டர் வருத்தத்துலேயே வந்து சொல்லியிருப்பார், அவர் முகபாவனையிலே தெரிஞ்சிடும் இது வந்து நீ நினச்ச மாதிரி இந்த குழந்தை பிறக்கலன்னு சொல்லி. அப்போ தான் சிவாஜி சார் வந்து ரொம்ப வருத்தத்தில் சொல்லுவார், பாரு பாரு என்னைய மாதிரியே இப்படி என்னைய மாதிரியே என் மகனும் கஷ்டப்படணுமா, ஒன்று பண்ணு என் மகனை கொன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ டாக்டர் வந்து மகன் உன்னுடைய மகன் நான் என்னால் கொல்லலாம் முடியாது, எந்த ஒரு மருத்துவமே வந்து மகனை வந்து கொல்ல மாட்டார். அப்போ அதே மாதிரி டாக்டரும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கொல்ல முடியாது சொன்னோன்னா தன்னுடைய பரம்பரை ஒரு பரம்பரை வழியாக ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தை காட்டி சொல்கிறாரு. ஆனால் அப்படியும் அவர் வந்து கேட்கலை. கேட்டவுடனே சரி நான் அவனுடைய குழந்தைய நான் கொன்றுதேன் அப்படின்னு சொன்னவுடனே அவரும் சரி நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த பணத்தை நீ வேண்டான்னு சொல்லி அவர் சொல்லிருந்தாரு. பணத்தையும் கொடுத்துட்டு வந்திருந்தாரு. அங்கே சீன் கட்டானா அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கடுத்து அந்த சீன் கட் ஆகி ஒரு அநாத ஆசிரமம் அங்கே வந்து சீனை நம்மளுடைய சீனை கொண்டு வராங்க. அங்கே வந்து மேஜர் சுந்தராசன் வந்து ஒரு குழந்தை கையில் வச்சுட்ருக்காரு. ஒருவேளை இந்த குழந்தை தான் இன்னும் போது தெரியல சிவாஜி சாரோட குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் இந்த குழந்தையை கொண்டு போய் அந்த
ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கிட்ட கொண்டு கொடுத்து இந்த குழந்தை உங்கள் இங்கே இவங்களும் இருக்க மாதிரியே வளங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அவரும் சரி சொல்லி வளர்க்குறாரு. இந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா அதனுடைய தந்தை, அவருடைய தந்தை எப்படி இருந்தார் அதே மாதிரியே முகத்தில் பாதிக்கு மேலே இருக்க, பாதிக்கு மேலே தீயினால் சுட்ட மாதிரியே இந்த குழந்தையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வருஷ கணக்கில் ஆகுது, கடைசியில் வருஷ கணக்கில் ஆகி பெரிய மகனாகவும் ஆயிடுது. பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிவாஜி சார். இது இரண்டாவது சிவாஜி சார், இது மூத்த ஒரு மூத்த மகன். அங்கே அப்படியே சீன் கட்டானா இரண்டாவது மகனை காமிக்கிறாங்க. அவருடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொலிவுடன் தெளிவாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா ரொம்ப பெண்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு டைப்பையும் இந்த திரைப்படத்தில் அந்த சீனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவருடைய முகமும் வந்து இருக்கும். அங்கே சீன் கட்டானா இங்கே வந்தால் இவர் என்னடான்னா எப்போ பார்த்தாலும் எப்போ போனே ஒரு பெண்களுடைய பெண்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு தெரியாதோ இந்த மாதிரியே இவருடைய இதுவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அங்கே சீன் கட் ஆகி அடுத்து இவர் வீட்டுக்கு வர மாதிரி சீன் வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு இவர் வந்து பணம் கேட்குறாரு. எப்போதுமே பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த சிவாஜி, இது மூணாவது சிவாஜி சார், நான் சொன்ன மாதிரி தம்பி சிவாஜி. இவர் வந்து எப்போதுமே வந்து பணத்தை தான் வந்து தன்னுடைய தந்தை தந்தை கேட்டுகிட்டே இருப்பார். அதே மாதிரி பணத்தை கேட்குறாரு. ஆனால் இந்த மூணு கேரக்டர்லேயும் பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்கு தான் கதாநாயகியாக வந்திருக்காங்க, அதாவது ஹீரோயின் உண்டு. அதாவது தந்தை சிவாஜிக்கும் இரண்டாவது மகன் இவருடைய பேர் உங்களுக்கு சொல்லலாம். இவருடைய பேர் வந்து விஜய். மூத்த மகன் நம்மளை அப்போ ஆசிரமத்தில் வளர்ந்த அவர் பேர் வந்து கண்ணன். இவருக்கு இளைய மகன் விஜய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக வச்சுருக்காங்க. அவர் தான் ஜெயலலிதா மேம். அவங்க தான் வந்து இந்த திரைப்படத்தில் சிவாஜி சாருக்கு ஒரு ஹீரோயினாக இருக்காங்க. அப்போ அவங்க தான் வந்து அந்த அவங்க கூட ஒரு பாட்டையும் படிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து பணம் கேட்கும்போது பணத்தையும் வந்து எப்போதும் போல் ஜாலியான டைப் மூலமாக பணத்தையும் வந்து கொடுத்துருந்தாரு. அப்போ கொடுத்த உடனே இங்கே அங்கே சீன் கட்டாய் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கு வருது. ஆசிரமத்தில் கேட்டதும் கொடுப்பவனே அந்த பாடல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. படித்து முடிஞ்ச பிறகு அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு, நீ இப்படி நல்லா பாடுறியே, நீ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளே நீ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற எனக்கு புரியலையே, நான் எது நான் இங்கே இருக்கக்கூடிய ஆளாக நான் யார் அப்படின்னு சொல்லி தான் தெரிய வருது. நீ வந்து உன்னுடைய தந்தையோ தாயோ வந்து உனக்கு வந்து இறக்கலை, ஒரு டாக்டர் தான் வந்து இவனை வந்து இங்கே கொடுத்தாருன்னு சொல்லுன்னா அந்த டாக்டர் யாரும் சொல்லையும் மிஜ சுந்தரசனா அவர் வந்து சொல்லியிருந்தார். இவர் சிவாஜி ஒன், அதாவது சிவாஜி மூத்த சிவாஜி வந்து சரி போய் பாப்போம்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய டாக்டர் வீட்டுக்கு அப்படியே போகிறாரு. போயிட்டு நான் வந்து என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் நீ யாரும் தெரியல, இவர் வந்து முதல்ல பார்வையில் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் வந்து சங்கரோட மகன் தான் அப்படின்னு சொல்லி நான் என்னோட தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தானே என்னைய ஆசிரமத்தில் கொடுத்த ஒரு டாக்டர்ன்னு சொல்லையும் இதுக்கு என்னுடைய தந்தையும் தாயும் யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது என்னுடைய தந்தையும் தாயும் யாரும் எனக்கு இப்போவே தெரிஞ்சாமனு சொல்லி தன்னுடைய பரம்பரை கோபம் அந்த முதல் சீனில் பார்த்த அந்த அதே கோபத்தில் சொல்லையும் சொல்லி அதாவது உன்னுடைய தந்தை பேர் சங்கர், உன்னுடைய தந்தை ஒரு தொழிலதிபர், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தந்தை ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருந்தாரு. என்ன காரணத்தினால இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு அழகு இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய தந்தை என்னை வெறுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த சீனில் அவர் சொல்லுவார். அப்படி அங்கே சீன் கட்டானா ஒரு அவர் சிவாஜி அப்படியே அந்த மூத்த சிவாஜி சார் வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே சிவாஜி சாரோட வீட்டுக்கு வர மாதிரி இந்த சீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, வீட்டுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லாதபோது அப்போது வீட்டில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் அந்த அவரை பெற்ற அந்த தாய் வந்து படுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு கலக்கம், இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்மணிக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்னுடைய முகத்தில் ரொம்பவே கஷ்டம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே தெரிவித்து போனால் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் தான் வந்து தம்பி அவருடைய அதாவது இரண்டாவது சிவாஜி இளைய சிவாஜி தம்பியோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு தம்பியோட ஃபோட்டோவை எடுத்து முத்தம் கொஞ்சிட்டு என் தம்பி இவ்வளோ அழகாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அவரோட தம்பியை வந்து நேரில் வந்துருந்தாரு. அவர் தம்பி நீ யார் திருடனா அப்படின்னு சொல்லும்போது தன் தம்பி மேலே இருக்கக்கூடிய ரொம்ப அன்புனால தன் தம்பியை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே தன் தம்பி யாருன்னு அவருக்கு கூட யாரும் தெரியாது ஆனால் அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாரு. ஓடி இங்கே டாக்டரோட வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, என்னுடைய அம்மாவை நான் பார்த்தேன், என்னுடைய அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தெய்வமே சொல்லி பாட்டு படித்து ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு முடிஞ்ச பிறகு மேஜர் சுந்தரராசன் சார் வந்து
சிவாஜி சார் வந்து இந்த அவருடைய வீட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்து இருக்கிறதா வந்து சொல்லிடுவார். அப்படியே வந்து அடைக்கலமாகவும் இருப்பாங்க. இவங்க வீட்டிலேயே வந்து இந்த சிவாஜி சார் வளர்றாரு. அப்படியே அங்கே சீன் கட்டோன்னா ஒரு எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹோட்டல் எடுத்திங்கன்னா அங்கே நிறைய விழாக்கள் எல்லாமே நடந்துக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஹோட்டலில் விழாக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போது நம்முடைய கதாநாயகி அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயலலிதா மாமா சொன்னோம். அதே மாதிரி அவங்க வந்து அங்கே அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீணை இசைக்கிற சத்தம் வந்து ரொம்பவே கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த வீணை இசைக்கிற சத்தத்தை கட்டி மேலே வீட்டுக்கு மேலே போய் பார்த்தா அங்கே வந்து அந்த சிவாஜி சார் வந்து வாசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து முகத்தை வந்து காட்டலை. முகத்தை வந்து காட்டலையும் தன்னுடைய தந்தட்டி வந்து கேட்குறாரு, இது யார் இப்படி வாசிக்கிறாங்களே ரொம்ப நல்லா இருக்குது, இது யார் அப்படின்னு கேட்கையும் இவர் வந்து ஒருத்தர், இவர் வந்து இவருடைய முகத்தெலாம் நீ பார்க்கக்கூடாது, இவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல தான் இருப்பார், அதனால் நீ இவரோட அறைக்கு வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்து சிவாஜி சார் வந்து அவர் வந்து அவங்கள வந்து பார்த்துருந்தாங்க. அப்படியே அங்கே சீன் கட்டானா, அப்படியே அங்கே சீன் கட்டாச்சு. அப்படி பார்த்திங்கன்னா அந்த விஜய் இருக்கார்ல, அதாவது அப்பா சிவாஜியோடைய மனைவி, அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த மூத்த சிவாஜி வந்து கோயிலுக்கு வந்து அவரும் வந்து ஒரு கருப்பு உடை அணிஞ்சு கோயிலுக்கு போகிறாரு. அப்பவும் ஒரு தூணுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பா எப்போதும் போல் இவரும் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது நிறைய பேர் தான தர்மம், அதாவது தானம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில். அவங்க பக்கத்தில் நின்று இவங்களும் இவரும் வந்து தான தர்மம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது இவங்களுக்கு வந்து இதோ ஒரு ஷாக், அதாவது இதையோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஷாக் இருக்குது. இது உண்மையே தானே எல்லாத்துக்குமே, தன்னுடைய தாய் யாருன்னே தெரியாது, தன்னுடைய மூத்த மகன் யாருன்னே தெரியாது, தன் மூத்த மகன் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தன்னுடைய மூத்த மகனே தனக்கே தெரியாது, அந்த மூத்த மகன் எதுக்கில் நிற்கிறது போது அவளோட தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அப்போ வீட்டுக்கு வந்து அப்படியே அப்பா சிவாஜி சார் சங்கர் சார்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து கோயிலில் ஒருத்தனை பார்த்தேன், அவன் அப்படி உங்களை மாதிரியே இருந்தான், அவனை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமான சில இது தோன்றினது, நான் ஏதோ என்னை கேட்க மாதிரி இருக்குது, அவன் என்னை ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் என்னது அப்படிங்கிறது தான் தெரியலை. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு பயிரத அப்படின்னு சொல்லியும் இவர் கொஞ்சம் இவருக்கு தெரிஞ்சிடுது. அப்போ உண்மையிலேயே என்னுடைய மகன் வந்து உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறது. அப்போது அவனுடைய மகன் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவர், அதாவது டாக்டர், அதாவது இந்த கண்ணனுக்கு வந்து வளர்ப்பு கொடுத்து வளர்த்துட்டு இப்போது அடைக்கலம் கொடுத்துட்ருக்காரு பார்த்தீங்களா, அந்த டாக்டரோட வீட்டுக்கு வந்து நீ இவர் வராரு. அப்பா தந்தை சிவாஜி வந்து நின்று வந்துட்டு நீ என்னுடைய மகனை கொன்னியாக கொள்ளலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஏதோ சந்தேகம் வருது, நீ என்னுடைய மகனை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவரும் உண்மை சொல்கிறாரு, நான் உன்னுடைய மகனை நான் கொல்லலை, உன்னுடைய மகனை வந்து ஒரு ஆசிரமத்தில் தான் நான் சேர்த்தேன், இப்போ உன்னுடைய மகனை வந்து நான் இங்கே என்னுடைய சொந்த இடத்துல தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய வீட்டில் தான் உன்னுடைய மகன் வந்து இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் ஒரு வழியில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வழியில் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், கொஞ்சம் ஒரு வழியில் சந்தோஷம் ஒரு வழியில் கஷ்டமாக இருக்குது. இப்படி சொல்லையும் பார்த்திங்கன்னா சில சமயம் கஷ்டங்கள் இருக்கும், சில சமயம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி வீணை சத்தம் மேலே கேட்குது. அந்த வீணை சத்தத்தை பார்த்துட்டு இவன் தானே அது மேலே தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கெட்டு போயிருந்தார். அப்போ அங்கேருந்து இறங்கி வந்த சிவாஜி, என்னுடைய தந்தை தானே போகிறாரு, இவர் என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய அழகுக்காண்டி என்னை ஒதுக்கி வச்சு என் தந்தை தானே போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துலேயே சொல்லிடுவார். அப்படியே அங்கே சீன் கட்டானா, அப்படியே நம்மளுடைய மூத்த மகன் சிவாஜி வந்து வீணையை வாசித்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து வீணையை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது நான் அதே மாதிரி ரெண்டாவது வந்து நம்மளுடைய கதாநாயகி, அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு லைட்டு அணைச்சிருக்கு, ஆனால் அங்கேருந்து அவங்க அவர் வந்து வீணையை வாசித்துட்டு இருக்காரு. இதை பார்த்த இவங்க வந்து நல்லா வாசிக்கிங்களே என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவர் வீணையை வாசிக்க நிப்பாட்டிருந்தாரு. நிப்பாட்டிட்டு அங்கே போய் லைட் ஆன் பண்ணி பார்த்தா இவருடைய முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பயந்து போயிருந்தாங்க. யாரானுமே அப்படி தான், அந்த முகம் வந்து அப்படி இருக்கிறத பார்த்தாலுமே வந்து எல்லாருமே வந்து பயிருவாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து ரொம்பவே வந்து பயந்து போயிருந்தாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பயந்து போனோன்னா தன்னுடைய அப்பாட்டு வந்து தன்னுடைய கேட்குறாங்க, எதுக்கு உங்களுடைய முகம் இப்படி இருக்குன்னு கேட்டு தன்னுடைய தந்தட்டையும் கேட்காங்க. இவரும் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிருந்தாரு. அப்படியே அங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. அங்கே சீன் கட்டானா அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் விழா நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் விழாவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிவாஜி சார், இங்கே ஒரு இந்த இரண்டாவது சிவாஜி சார், அதாவது விஜய் சார் இருக்கார் பார்த்திங்களா, அவங்க வந்து எப்போதும் போல் ஆட்டம் போட்டுக்கிட்டே இந்த ஹோட்டல் வர சொந்த ஹோட்டல் பார்த்திங்களா, அதே மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டே இவரும் வந்து சுற்றி செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கடுத்து இவங்களுடைய காதலை வந்து தந்தையும் தாயிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இவரோட காதலை சொல்லதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. இவரோட காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய
அப்பா வீட்டுக்கே வந்து சிவாஜி சார், அதாவது விஜய் சார் வந்து கூப்பிட்டு வந்திருந்தார். கூட்டிகிட்டு வந்து இவர் தான் என்னுடைய நான் இவ்வளோ தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஜாலியான டைப் மூலமாக சொல்லி முடிச்சிருந்தார். இங்கே சொல்லி முடித்தாச்சு. அவரும் கொஞ்சம் அப்பா சிவாஜியும் கொஞ்சம் கோவப்பட்டாலும் சரி, நீ தான், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னுடைய மருமகளால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி அங்கே முடிச்சிருந்தார். அங்கே அப்படியே சீன் கட்டோன்னா சரி, இங்கே இப்போ சிவாஜி சார் சொல்லிட்டாரு, அப்போ கதாநாயகி வீட்டிலேயே சொல்லிதானே ஆகணும். அதே மாதிரி அங்கே போனால் அங்கே இதே மாதிரி வீணை வாசித்துக்கிட்டு இருக்கு. அங்கே நம்மளுடைய மூத்த சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து வீணை வாசித்துட்டு இருக்கிறாரு. அங்கே அவர் வீணை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே இவர்கிட்ட போய், இவங்க பக்கத்தில் நம்மளுடைய ஜெயலலிதா மேம் இருக்காங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும், நான் வந்து ஒருத்தர் நான் காதலிக்கிறேன், ஆனால் அவர் வந்து சொல்லதுக்கு நான் எனக்கு தயக்கமாக இருக்குன்னு சொல்லியும், இவர் வந்து இவருக்கு ரொம்பவே கோபம், அந்த கோபத்தில் அப்படியே வீணை வாசிக்கிற கொஞ்ச தூரம் வீணை வாசிக்காமல் இருந்தவர் வந்து அப்படியே வேகமாக வந்து வீணையை வாசிக்கிறாரு. வீணையை வாசிச்சுட்டு அதுக்கடுத்து அங்கே அப்படியே சீன் கட்டாகி அவர் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய மகன் இது இப்போ ஒரு முக்கியமான ஒரு அவசரமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு விஜய் சுந்தரராஜன்ட்டு சொல்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எனக்கு ரொம்பவே அவசரம் சொல்லையும், நீ இப்போ ரொம்ப அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேறு மாதிரி நினைக்கிறாரு, நீ இப்போ அவசரப்படாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, நீ என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ இப்போ அவசரப்படாத அப்படின்னு சொல்லும்பொழுது சரி என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மகள் வந்து ஒருத்தரை வந்து காதலிக்கிறாங்க, அது யாரும் காதலிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு தொழிலதிபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய மகனை தான் வந்து அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் ரொம்பவே அதுக்கடுத்து அவருக்கு, அதாவது டாக்டர் அந்த மேஜர் சுந்தரசன் சார் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகுது. அதுக்கடுத்து சரி, இவரும் வந்து சரி நம்மளுடைய மகளோட காதலை ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு ரெண்டு பேர் காதலும் ஒத்துக்கிட்டு அதுக்கடுத்து அங்கே சீன் கட்டாகி நம்மளுடைய விஜய் சார், விஜய் அதாவது இளைய சிவாஜியும் நடிகையும் கதாநாயகன் ஜெயலலிதா மேமும் ஒன்றா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்றா இருக்க மாதிரி காமிச்சிட்டு பக்கத்துலேருந்து ஒன்றா இருக்கும்போது காமிச்சிட்டு ஒரு பாட்டையும் போட்டு விட்டுருந்தாங்க. அந்த பாட்டும் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு அங்கே அப்படியே அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே வந்த அவர் அப்படியே தன்னுடைய ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் தெரியாமல் சிக்கிக்கிறாரு. அங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு அறை இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பக்கத்தில் வந்துருக்கு, அதை திருகி விட்டுருந்தாரு. அந்த ஒரு அறை ஓப்பன் ஆகுது. அங்கே போய் பார்த்தா அங்கே எப்போதுமே வந்து பொதுவாக வில்லன் கேரக்டர்னாலே அந்த காலகட்டங்களில் வந்து நம்பியார் சார் தான், அதே மாதிரி நம்பியார் தான் வந்து அங்கேயே இருக்கிறாரு. நம்பியார் வந்து எட்டு நாலு பேர்த்தே பேசிக்கிட்டு இருக்காரு. இதே என்னடா நீ இவ்வளவு, இவர் அப்படியே ஒரு ஜாலியான டைப் அப்படிங்கிறதுனால, நீ என்னுடைய ஹோட்டலுக்கு கீழே இப்படிப்பட்ட ஒரு இடத்த வச்சிருக்கியா, நீ யார் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது யாருங்கிறது தெரியும், அதாவது தன்னுடைய ஹோட்டலில் வேலை பார்த்த ஒருத்தர் தான் இவர் வந்து, நீ அவன்தானே, நீ எதுக்காக இங்கே இப்படி இடத்த பற்றி வச்சிருக்க, நீ இவ்வளவு தங்கம் வச்சிருக்கியே, எப்படா அவ்வளோ தங்கம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே வந்து இவர் வந்து இவன் வெளியே விட்டால் உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பியார் என்ன பண்ணுறாருனா, இவர் அப்படியே கடத்தி வச்சிருக்காரு. இந்த கடத்தி வச்ச இதே ஷாக்கை கையில் வச்சுக்கிட்டே இவருடைய அப்பாட்டையும் வந்து ஒரு 10 லட்சரூபா பணத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தையும் போட்டு முடிக்கிறாரு. அதே மாதிரி பணத்தையும் கேட்கறதுக்கு நிற்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் சிவாஜி சார் வரல. அதே மாதிரி அம்மா வந்து கேட்குறாங்க, எதுக்கு வீட்டுக்கு வரல, என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு. அப்போது எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால வீட்டுக்கு அங்கே ஹோட்டலுக்கு ஃபோன் போட்டால் அங்கே ஹோட்டல்லையும் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அதாவது கதாநாயகி வீட்டாக இருக்கட்டும், கதாநாயகி வீட்லேயும் மேஜர் சுந்தரராஜன் வீடு அவர்கள் வீடு தானே, அவருடைய வீட்லேயும் வந்து ஃபோன் கால் பண்ணி கேட்குறாங்க, அங்கேயும் வரல அப்படின்னு சொல்லியும் அப்படியே கொஞ்சம் சீன் கட்டானா அவர் அதாவது இளைய சிவாஜி வந்து கட்டி போட்டு அந்த இடத்துல வச்சே வந்து கேட்குறாரு தன்னுடைய அப்படியே சங்கர் சார் அதாவது அப்பா சிவாஜிக்கு கால் பண்ணி, உன்னுடைய மகனை நாங்கள் தான் வச்சுருக்கோம், நீ எனக்கு ஒரு 10 லட்சரூபா பணம் தந்தனா உன்னுடைய மகனை விட்டுருதரா சொல்கிறாரு. நல்லா கேளுங்க, நல்லா எப்படி விதி விளையாடுதுன்னு பாருங்கள். மகனை வந்து இவர் வந்து கடத்திட்டாரு. இவர் மகனை கடத்தின நேரம் இந்த நடிகிட்ட இவர் ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் மூத்த சிவாஜி அதாவது இந்த இளைய சிவாஜியோட அண்ணன் இருக்கார்ல கண்ணன், இவர் வந்து கேட்டிருந்தாரு. இவர் கேட்டு வீட்டுக்கு வந்து சரி நான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. சரி அப்பா சிவாஜி பணத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து அங்கே வந்து நிற்கிறாரு. அப்பா நீங்கள் போகண்டாம், நான் என்னாலும் பரவாயில்ல, நான் தான் என்னுடைய உயிரை கொடுத்து என் தம்பியை நான் காப்பாற்றுவேன், என் தம்பி என்னை பார்த்ததில்ல, நீங்களும் என்னை வெறுத்துட்டீங்க, ஆனால் நான் வந்து என் தம்பியை நான் காப்பாற்றேன், நான் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நான் போனோம்னா கூட பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் தான் காப்பாற்றுவேன் சொல்லி அந்த பணப்பட்டை கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து கொடுக்குறதா இல்லை, தன் சொந்த அப்பான்னு பார்க்காம அவர் அப்படியே அங்கேயே அடிச்சு போட்டு பணத்தை வெத்து பெட்டியை அப்படியே தூக்கிக்கிட்டு சொன்ன அவங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க, அதாவது ஒரு அரண்மனை, அதாவது ஒரு பழைய அரண்மனையை சொல்கிறாங்க. அந்த பழைய அரண்மனைக்கு இவர் வந்து போயிருந்தாரு. காரை எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போது
அப்படியே வெளியில் அதே மாதிரி பிளாக் ஷர்ட்டும் பிளாக் ஷூட்டும் போட்டு போகிறாரு போகிறாரு. போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிற்கிற ரெடியாக இருக்கிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது அம்மா, அதாவது விஜய் சாருடைய அம்மா அந்த அப்பா சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவியை வந்து என்னங்க நீங்கள் காப்பாற்றுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் அதாவது அப்பா சிவாஜி போட்டிருந்த அதே அந்த பிளாக் ஷர்ட் பிளாக் ட்ரெஸ்ஸை வந்து இவர் போட்டிருக்கிறதுனால இவரை வந்து தன்னுடைய கணவரை நினச்சி காப்பாற்றுறீங்க, என்னுடைய மகனை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லையும் இவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு தாய் நெஞ்சம் எப்படி இயங்குது, அதாவது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தன் மகன் வந்து ஒரு மணி நேரம் தன் பக்கத்தில் இல்லைங்கிறதா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஆனால் மூத்த மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த சிச்சுவேஷனில் அப்படி தன்னுடைய கண்ணில் கண்ணீர் மட்டும் பொங்குதா வாறு போயிட்டு இருக்காரு. போய் காரை விட்டு இறங்குறாரு. அப்போ காரை விட்டு இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா கார் இறங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்பியார் வந்து சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு தான் வந்து பணத்தை தரணும் அப்படின்னு சொல்லியும் அப்படியே அங்கேருந்து ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே வர மாதிரி சிவாஜி சார் வந்து கையில் வந்து கன்னோட வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது நாலஞ்சு பேர் அப்படியே ரிலீஸ் ஆகி அவர் அப்படியே வந்து கூலருக்கு வராங்க. அவங்கள அப்படியே அடித்து போட்டு அப்படியே இதனுடைய தம்பியை பார்த்துட்டு இதனுடைய தம்பியை வந்து அவிழ்த்து விடுதாரு. நீ யார், எங்கள் அப்பா வரலையா, நீ யார், எங்கள் அப்பா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்கள் அப்பாவெலாம் ஒன்றும் செய்யலை, உங்கள் அப்பா தான் என்னை பணம் கொடுத்து அனுப்பிவிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொந்த தம்பி டே சொந்த அண்ணன் சொல்கிறாரு. ரொம்பவே இந்த திரைப்படத்தில் இந்த ஒரு சீன் ரொம்பவே வந்து ஒரு மெர்சலான ஒரு சீன் சொல்லலாம். ரொம்ப தெரியவா அப்படின்னு சொல்லி இதனுடைய தம்பி அப்படியே அழைச்சிட்டு போகும்போது நிறைய தூண் தூணாக இருக்குது. அந்த தூணில் தான் வந்து நீ அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி அதாவது மூத்த சிவாஜி வந்து அப்படியே அந்த பிளாக் ட்ரெஸ்ஸோடு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு புல்லட்டு வந்து இறங்கிடுது. அப்படியே தன்னுடைய தம்பியை காப்பது தன் தம்பி மேலே இருக்கக்கூடிய புல்லட்டை அப்படியே தான் வாங்கிட்டு கடைசி நடுவில் வரும்போது நம்பியார் பக்கத்தில் எல்லாத்தையும் அடித்து போட்டு தன்னுடைய தன் கையில் இருக்கக்கூடிய புல்ல கண்டை கொண்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு கடைசியில் நம்பியார் வந்து தப்பிச்சிருவார். அந்த நம்பியார் வந்து கடைசியில் தாறுமாறாக வந்து சுட்டுருதாரு, தாறுமாறாக சுட்டு போட்டிருந்தாருன்னு அவரை. ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீன். இந்த தாறுமாறாக சுட்ட உடனே அப்படியே அவருடைய உடம்புல வந்து ரத்தம் எல்லாம் சிந்திக்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க வராங்க, தன்னுடைய தந்தை தாய் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து இவர் வந்து ஒரு தூணுக்கு வெளியில் ஒளிஞ்சு நிற்கார். அப்போந்தான் வந்து சொல்கிறாரு, இந்த சீனில் நான் சொல்ல உங்களுக்கு இது முன்னே நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களே மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி சார் வந்து அப்போ வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, அதாவது நம்முடைய விஜய் நம்முடைய இரண்டாவது மகன் விஜயோடைய திருமணத்துக்கு வந்து முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பரிசை நான் அவனை காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன பரிசு அப்படின்னு பார்த்தா, நமக்கு எப்போதும் சொன்ன மாதிரி இந்த மூத்த சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா கண்ணன், இவரை தான் வந்து பரிசாக நான் அவனை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதே மாதிரி இப்போ திருமணம் நடக்கலை, ஆனால் இப்போ அவரே சுட்டுட்டார் அப்படின்னோடனே தூணுக்கு பக்கத்தில் அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்பா சிவாஜி சொல்கிறாரு, நான் உன்னை சொன்னேனே நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் திருமணத்துக்கு நான் காமிக்க போகிறேன்னு, அது இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய மூற்ற மகன் கண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே தன்னுடைய உடம்புல ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, அப்படியே நடந்து வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தார். கீழே விழுந்த உடனே அவர் அப்படியே எந்த ஒரு தாய்க்குமே வந்து முகம் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் எந்த ஒரு தாய்மே வந்து பார்க்க மாட்டா. அதே மாதிரி தன்னுடைய மடியில் எடுத்து வச்சு பார்க்குறாரு, கண்ணா கண்ணான்னு சொல்லி கதறுறாரு. அப்போ அந்த சீன் வந்து எனக்கே வந்து ரொம்பவே ஒரு கஷ்டத்தை ஒரு நான் இந்த திரைப்படத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கே ஒரு என் கண்ணே கலங்க வச்ச ஒரு சீன் சொல்லலாம். அதாவது மடியில் இருக்கும்போது எனக்கு கண்ணே தெரியலை, என் உடம்புலாம் வலிக்குது, நான் உங்களை பார்த்துட்டேன், உங்களை பார்த்துட்டு தான் நான் இறந்துட்டேன், உங்களை முதல்ல நான் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் என் அம்மா அப்படிங்கிறது, உனக்கு நீ தான் என் மகன் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தன் குடும்பத்துக்காக அந்த போராடின அந்த தெய்வம் தன்னுடைய தாய் அது ஆசைப்பட்ட மாதிரி தன் தாயோடைய மடியிலேயே உயிர் பிரிஞ்சு இறந்து போகுது. ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த ஒரு சீன் வந்து ரொம்பவே ஒரு மறக்க முடியாத ஒரு சீன். எங்கேயுமே இந்த சீனை பார்க்க முடியாது, அப்படியே இறந்து போகுது. பக்கத்தில் தம்பியும் அப்பாவும் நிற்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த திரைப்படம். அப்படியே சொல்லி வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. எந்த ஒரு தாய்மை வந்து தன்னுடைய மகன் இப்படி அழகாக இருக்கானே அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு தாய்மே தாயோடைய அன்பு வந்து எனக்குமே வந்து அப்படி இருக்காது. அதை உணர்த்தின ஒரு திரைப்படம் தான். தன் தந்தையால் வெறுக்கப்பட்டாலும் தாயால் என்றைக்குமே அவனை வந்து வெறுக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட முழு கான்செப்டாக எடுக்கப்பட்ட திரைப்படம், தெய்வ மகன் திரைப்படம். இந்த திரைப்படம் ரொம்பவே ஒரு திரைப்படத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு புது நிகழ்ச்சியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் அடுத்து என்ன திரைப்படங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் தெரிவிங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பார்க்க ஒரு 100 பேர்லேயும் ஒரு 15 பேர் 10 பேர் தான் இந்த திரைப்படம் இந்த 25 நிமிஷம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இதுக்கான வீடியோ அவ்வளோ தான். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேருக்கு இந்த இதையும் போன்று நானும் இன்னும் நிறைய திரைப்படங்களை ரிவ்யூ பண்ணுவோம். 25 நிமிடம் போயிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் மூன்றரை மணி நேரம் பார்க்க வேண்டிய திரைப்படத்தை 25 நிமிஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்பவே நன்றி, தேங்க்ஸ்.